நம்ம காலேஜ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்லயோ அல்லது ஒரு கிளப்லயோ இருந்தா கண்டிப்பா அதோட ஜெர்சிய நம்ம பாதுகாப்பா வச்சிருப்போம். அது வெறும் ஜெர்சி இல்ல, அத நம்ம ஒவ்வொரு தடையும் எடுத்து பாக்குறப்போ பல மெமரிஸ் அதோட கலந்திருக்கும். இங்கேயும் ஒரு ஜெர்சி ஒரு கிரிக்கெட்டரோட ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரிய சொல்லியிருக்கு. ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் 2019ல தெலுங்குல வந்து பிளாக்பஸ்டர் ஹிட் ஆன ஜெர்சி. இத தமிழ்ல ரீசெண்டா டப் பண்ணி த கிரிக்கெட்டர் அப்படின்ட்டு சன் நெக்ஸ்ட்ல வெளியிட்டிருந்தாங்க. இதுல நானி, ஸ்ரதா ஸ்ரீநாத், சத்யராஜ், ஜெயபிரகாஷ், சம்பத் இப்படின்ட்டு தமிழ்ல ரொம்பவே பரிச்சயமான முகங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. அனிருத் ரவிச்சந்தர் இதுக்கு இசையமைச்சிருக்காரு. கௌதம் தின்னனூரி இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. கதையோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2019ல ஒருத்தவர் ஜெர்சி அப்படிங்கிற புக்கை ஒரு புக் ஸ்டால்ல வாங்குறாரு. இந்த புக் அப்ப ரொம்பவே ஹாட் செல்லரா இருக்கு. இன்னொரு லேடி அந்த புக்கை வாங்க வராங்க. ஆனா அந்த லாஸ்ட் காப்பிய இந்த மேனுக்கு சேல்ஸ் பண்ணிட்டதா அவங்க சொல்றாங்க. இவங்க அந்த புக்கை படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆவலா இருக்கிறப்போ இந்த மேன் அந்த புக்கை அவங்களுக்கு கொடுக்கறாரு. அப்போ ஏன் இதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறப்போ, இந்த புக்ல இருக்கிறது எங்க அப்பா, எங்க அப்பா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அந்த புக்கை கொடுத்துட்டு கிளம்புறாரு. கதை பிளாஷ்பேக் 1986ல போகுது. அர்ஜுன் அப்படின்ட்டு அவருடைய காலகட்டத்துல ரொம்பவே ஒரு டேலண்டடான கிரிக்கெட்டரை பத்தி தான் இதுல நம்ம பாக்குறோம். நிறைய ரெக்கார்ட்ஸ் இவர் ரஞ்சில பிரேக் பண்ணிருக்காரு. இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால இவர் ரிஜெக்ட் ஆகுறாரு. அது அங்க உள்ள கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஒரு கரப்ஷன் ஸ்கேண்டல்ல இவர் மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து இவர் அணில இருந்து தூக்கப்படுறாரு. அதனால இந்தியா டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு பறிபோகுது. சாராவும் அர்ஜுனும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. இவங்களுக்கு நானி அப்படிங்கிற ஒரு பாய் பேபி பிறக்குது. கிரிக்கெட் விளையாடுறத விட்டே 10 வருஷம் ஆயிடுச்சு. நானியோட 7வது பர்த்டேக்கு அவர் இந்தியா டீமோட ஒரு ஜெர்சி வாங்கி கேக்குறாரு. ஆனா ஸ்போர்ட்ஸ் கடையில விசாரிக்கிறப்போ 500 ரூபீஸ் சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய அமௌண்ட். அர்ஜுன் பெருசா கிரிக்கெட் விட்டதுல இருந்து வேலைக்கு போறது இல்ல. சாரா தான் அந்த வீட்டை நிர்வாகம் பண்றாங்க. இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு செலவு குடும்பத்தினால இப்ப செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பையன் அவர்கிட்ட ஆசையா கேட்ட ஒரே ஒரு விஷயத்த கூட இவரால செய்ய முடியலையே அப்படின்ட்டு ரொம்பவே மனமுடைறாரு. இந்த நேரத்துல அவருடைய ஸ்போர்ட்ஸ் கோச்சான மூர்த்திய போய் பாக்குறாரு. தற்செயலா ஹைதராபாத் வெர்சஸ் நியூசிலாந்து ஒரு சேரிட்டி மேட்ச் வருது. அதுல நீ கண்டிப்பா விளையாடணும். இந்த மேட்ச நீ நல்லா விளாண்டினா உனக்கு அசிஸ்டன்ட் கோச் வேலை கன்ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுல காசு கிடைக்கும் நம்பி அர்ஜுன் இதுல விளாடுறாரு. விளாடுறது மட்டும் இல்லாம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றாரு. ஆனா இது ஒரு சேரிட்டி மேட்ச் அப்படிங்கறதுனால அவருக்கு இதுல இருந்தும் எந்த காசும் வரல. நானியோட பர்த்டே முடிஞ்சிருது. இவரால அவர் ப்ராமிஸ காப்பாத்த முடியல. இதனாலேயே அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. திருப்பி இந்தியா அணியில இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு கிரிக்கெட்ட கையில எடுக்கிறாரு. இவர் இப்போ 36 வயசு உடையவரா இருக்காரு. இது எல்லாரும் ரிட்டையர் ஆகிற ஏஜ். இவருக்கு திருப்பி அணியில இடம் பெற வாய்ப்பு ரொம்பவே பிளீக்கா இருக்கு. ஏன்னா டீமும் ஒரு யங்ஸ்டரை தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு மும்மரமா இருக்காங்க. அர்ஜுன் இவரே இந்தியா டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஜெர்சிய நானிக்கு பிரசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே போக்கஸ்டா இருக்காரு. இவரால இந்தியா டீம்ல இடம் பெற முடியுமா முடியாதா, நானிக்கு பண்ண ப்ராமிஸ இவர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியா சொல்லியிருக்கிறது தான் இந்த ஜெர்சி. படத்துடைய பாசிட்டிவ் இதோடைய காஸ்ட். நானி கேரக்டரை உள்வாங்கி அற்புதமா நடிச்சிருக்காரு. ஒரு கிரிக்கெட்டரோட பாடி லாங்குவேஜ அப்படியே கொண்டு வந்திருக்காரு. கிரிக்கெட் அவுட் விலகி இருக்கும் போது கூட அதுல இருந்து எப்படி அட்டென்ஷனை எடுக்க முடியாம தவிக்கிறாரு அப்படிங்கறத ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. ஸ்ரத்தா ஸ்ரீநாத், சாரா அப்படிங்கிற கேரக்டர்ல வளம் வந்திருப்பாங்க. இவங்க அர்ஜுனை காதலிக்கும் போது அவர் தான் வேணும் அப்படின்ட்டு பிடிவாதமாகவும் அர்ஜுனோட லைஃப்ல எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ற ஒரு இன்ஸ்பைரிங் லேடியாவே வந்திருப்பாங்க. சத்யராஜ் ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை இதுல பிளே பண்ணிருக்காரு. அர்ஜுனை மோட்டிவேட் பண்ற ஒரு கோச்சாவே வருவாரு. அவருக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்பவே மெனக்கெடுவாரு. ரோனித் கம்ரா சிறு வயசு நாணியாக வந்து அவருடைய இன்னசென்ஸால நம்மள எல்லாரையும் ரசிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் நாணியாக ஹரிஷ் கல்யாண் ரொம்பவே மெச்சூரா இந்த ரோல பிளே பண்ணிருப்பாரு. அனிருத் ரவிச்சந்தரோட மியூசிக் ரொம்பவே ஒரு பக்கபலமா இருந்துச்சு. படம் வரதுக்கு முன்னாடியே பாடல்கள் மேசிவ் ஹிட் ஆச்சு. தமிழ்ல இதோட டப்ட் வெர்ஷன்ல கேட்கும் போதும் அந்த இம்பாக்ட் கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாகணும். படத்தோட எடிட்டிங் ரொம்பவே கிறிஸ்பாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. நவீன் நூலி இதுக்காக நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் கவர் பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாரு. படம் 2 hours 40 minutes ஒரு நல்ல இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா அமைஞ்சிருக்கு. படத்தை எந்த வகையிலும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம திரைக்கதையை ரொம்பவே சிம்பிளாகவும் யதார்த்தமாகவும் நவத்திட்டு போயிருப்பாங்க. அன்வான்டான எந்த சீன்ஸையும் இந்த படத்துல பார்க்க முடியாது. படம் என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் கௌதம் தின்னனூரி எதிர்பார்த்தாரோ அந்த இம்பாக்ட் நமக்கு படத்தோட எண்ட்ல கிடைக்குது. இந்த ஜெர்சி திரைப்படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5 தருவேன். ஒரு நல்ல ஹார்ட்
ஹார்ட்வார்மிங்கான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி படங்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.